ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் வீடியோவை ஷூட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சினிமா அப்படின்றது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். பட் ஆனால் அந்த சினிமா கான்செப்ட்லேயே ஒரு ஹோட்டலில் இருந்தால் எப்படி இருக்கும்? டைம் அப்படி ஒரு ஹோட்டல் நம்ம கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஹோட்டலை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ஹோட்டலுக்குள்ளே என்னென்ன இருக்குது அண்ட் அங்கே கிடைக்கக்கூடிய ஃபுட் வெரைட்டிஸ் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ஹோட்டல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் 100 feet. வாங்க அப்படியே ஹோட்டலுக்குள்ள போயிட்டு இன்னும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹோம் தியேட்டர் கான்செப்ட் மாதிரியே தான் இந்த பெட் சினிமா கான்செப்ட் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டல என்டர் ஆன உடனே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம், சினிமா ரிலேட்டடான விண்டேஜ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கே சம் யூனிக் கான்செப்டா இருந்ததுங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் எல்லா அவார்டும் வின் பண்ணிருக்காங்க. வேர்ல்ட் ரெக்கார்டுக்கும் அப்ளை பண்ணிருக்கதா சொன்னாங்க. இவ்வளவு அவார்ட்ஸ் வின் பண்ண ஒரு ஹோட்டல நாம இன்னைக்கு போய் சினிமா பார்க்க போறோம் அப்படின்றதே ரொம்ப ஈகரா இருக்குங்க. சினிமா அப்படின்ற கான்செப்ட்க்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹோட்டல்ல பாப்கார்ன் கூட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விண்டேஜ் ப்ராடக்ட்மே நம்மள இம்ப்ரஸ் பண்ற மாதிரி இருந்து தியேட்டர்ன்ற ஃபீல் நமக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களோட காரிடோர்ல கூட நார்மலா ஒரு ஆர்ட் அந்த மாதிரி வைக்காம சினிமா போஸ்டர்ஸ் ஸ்டிக் பண்ணிருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய 27 ரூம்ஸ்மே பாத்தீங்கன்னா ரூம்ஸா மென்ஷன் பண்ணாம ஸ்கிரீன் அப்படின்ற வேர்ட் ஒரு தியேட்டருக்குள்ள போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட்டப்லயே இருந்ததுங்க. ரூம்ஸ்மே பாத்தீங்கன்னா 30-40 inches ஆஃப் ப்ரொஜெக்டர் வந்துட்டு செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ ரூம் சைஸுக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரீன் சைஸ் மாறுது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ளோர்லயுமே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல யூஸ் பண்ண ப்ரொஜெக்டர் எல்லாம் கூட வச்சிருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணது வந்து ஏதோ ஹேமக் இருக்கு இல்லையா, இதை மெம்பர் மேடம் பண்றாங்கல்ல, இந்த கான்செப்ட்ல பண்ணலாம் தான் பிளான் பண்ணது. சாதாரண ஸ்பெக்கில சொன்ன இல்ல, என்டையர் ஹோட்டலே இந்த கான்செப்ட் பண்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணது. சார், ஸ்பெக்கில சொன்ன மாதிரி எப்படி வீட்டுல படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஏன் அப்ளை பண்ணக்கூடாது ரொம்ப டைம் இருந்தது, இல்லை பிஸி ஒரு ரோல் பண்ணிருக்க முடியாது. ஸோ லாக்டவுன் பல பேருக்கு ட்ராஜடியாக முடிஞ்சிருக்கு. பட் எங்கள் எம்டிக்கு வந்து அது ப்ளஸ் பாயிண்ட் அமைச்சு, அவர் டைம் கிடைச்சிருக்கு, இல்லைன்னா அவளுக்கு பண்ணியிருக்க முடியாது. ஒவ்வொன்றும் மைக்ரோ டீட்டெயில் எல்லாமே இல்லை, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிறாரு. தர மூணாம் மார்க்கெட்டில் பார்த்து பண்ணிக்கிறாரு, ஒவ்வொன்றும் அந்த ஃபீல் இருக்கணும். வீட்டில் என்ன கம்ஃபர்ட் இருக்கும் அந்த ஃபீல் வந்து தான் பார்த்து பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க்கறது உங்க போகிறதுக்கு எட்டே டிஃபரன்ஸ், ஃப்ளோர் 80 உங்களுக்கு அது மெயின் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த பிளாக் தீம் இருக்கு, அந்த கான்செப்ட்னா அந்த பிளாக் தீம் போனால் நீங்கள் ஒர்க் மோட் வராது. ஸோ டு மேக் யூ கவுண்ட் அவுட். ஸோ இந்த அந்த கான்செப்ட் தான் வேட்டா வந்து எடுத்துகிட்டு வந்தது. அது இந்த கதை வச்சாமல் எடுத்துருந்த கான்செப்ட் அது. அது என்னன்னா, நீங்கள் வந்து போனாலே இட் மேக் யூ கூல் டவுன், கவுண்ட் அவுட். ப்ரெஷர் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் அது பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த பிளாக் தீம் வச்சது ரீசனே அதுதான். இதுக்கப்புறம் இங்கே கிடைக்கக்கூடிய யூனிக்கான ஃபுட் எல்லாம் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறது சிக்கன் மசாலா, மஷ்ரூம் மசாலா, சப்பாத்தி அண்ட் சில்லி பேபிகார்னுங்க. இது போக வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது இந்தியன் கான்டினர் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாலும் கேட்ட உடனே கொஞ்ச நேரத்துலேயே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அண்ட் சப்பாத்தி சிக்கன் மசாலாவோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே மஸ் 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 ட்ரை அப்படின்னா இவங்களோட சில்லி பேபிகார்னுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட மஷ்ரூம் கிரேவி அண்ட் சப்பாத்தி காம்பினேஷனும் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் எல்லா ஃபுட்டுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. சாப்பாருக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அடிஷ்னலாக ரைஸ் அண்ட் மிளகு ரசமும் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தோம், எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் காந்திபுரம் சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த வர்த் பிளேஸ். ஜாலியான தீம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சரி, காலேஜ் வந்துட்டு ஒரு பிரைவேட் மினி தியேட்டர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோனாலும் நான் கீழே கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி பாருங்க. கிளம் இதில் வந்து ஹவர்லி சார்ஜஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. 750 rupees வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பர்சன்ஸ் வைஸ் ஸ்டேட் வேரி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல கான்செப்ட். அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இதே மாதிரி அடுத்து இந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரோஹிணி, நம்மளோட சிஎம் ராஜேஸ்வரி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.